ஆஸ்துமா வந்துட்டாலே ஒரு நபருக்கு சிரிக்க முடியாது, தொடர்ந்து பேச முடியாது, நடக்க முடியாது, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளையே அவங்களால செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் டிசீஸ், அதுதான் முக்கியம். நமக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அதுதான் இருக்கிறதுல மேஜிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த மருந்தில் என்ன இருக்குது, இந்த மருந்தை நம்ம எடுக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எதுக்கு நான் ரெண்டு வேலை எடுக்கணும், இதை ஏன் ஒரு வேலை, இவ்வளவும் வந்து ஆஸ்மா எஜுகேட்டர்ஸ்னு இருக்காங்க எங்ககிட்ட, ஆஸ்மா எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ டயபெட்டிக் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வியாதி, நம்மளோட வாழ்நாள் வியாதி, நம்ம உடம்புக்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் பண்ணுது அப்படின்ற ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் கோயிங் டு பி தேர் சைல்டு, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களால் கொடுக்க முடியும். அவங்க பேரண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களோட ஸ்பௌஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். பட் அவங்களுக்கு இதை பற்றிய புரிதல் சரியாக இல்லைன்னு வைங்க. ஸோ என்னோட ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷனில் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு இப்போ பார்க்குறோம், ஒரு வயசு குழந்தை நெப்பு வைக்கிறதுக்கு ஓடி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நெப்பு வச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க குழந்தை அப்படி இருக்கும்போது அதை எப்படி சார் அவங்க வந்து ட்ரீட் பண்ணலாம்? இப்போ பாருங்களேன், இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15-18 முறை ஒரு நிமிஷத்துக்கு மூச்செடுக்கும். ஓகே, குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, ஒரு நிமிஷத்துக்கு 40 முறை மூச்செடுக்கும். ஓகே, ஸோ அந்த குழந்தைக்கு அந்த 40 முறை மூச்செடுக்கிறது வீசிங் வந்தோன்னே இன்னும் அதிகமாயிரும். எஸ், ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ, சிரப்பை கொடுக்குறதோ, இதெல்லாம் வந்து அடுத்த வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும், அடுத்தடுத்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஜன் நெபுலைசேஷன், இதுதான் அந்த குழந்தைக்கு சேஃபான எமர்ஜென்சி கேர். ஓகே ஓகே ஓகே, ஏன்னா த நெக்ஸ்ட் மொமெண்ட் சைல்டு வில் பி ஃபைன். சரி, ஓகே, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை இந்த நோயிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த நோயின் தன்மைகளை தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், சிம்டம் ஸ்கோர். ரைட், இந்த சிம்டம் ஸ்கோர் குறைய குறைய அந்த குழந்தையோட மொடாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதாவது நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், மோஷன் நல்லா போக ஆரம்பிக்கும், நல்லா தூங்க ஆரம்பிக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் தெம் த இன்ஹேலர்ஸ். ஓகே.